சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் திரு ராம், அவர் சப்ஸ்கிரைபர் மட்டும் கிடையாது, எனக்கு அன்பான நண்பர். எனக்கு நிறைய ஆன்மீக தகவல்கள் மட்டும் அல்லாமல் நிறைய சாஸ்திர குறிப்புகள், ஜோதிட குறிப்புகள், வாஸ்து குறிப்புகள், இப்படி நிறைய விஷயங்களை எனக்கு தினந்தோறும் சொல்லக்கூடிய ஒரு அருமையான நண்பர். அவருக்கு இன்றைய தினம் பிறந்த நாள். ராம், உங்களுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? அதாவது, நாம வீட்டில் ஒரு சில செடி கொடிகளை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற கட்டாயம் இருந்தாலும் ஒரு சில செடிகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நியதி இருக்கு. அந்த செடிகள், அந்த மரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்ததாக இருக்கும். அப்படி நிறைய செடிகள் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட மரத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். அதாவது, உலகிலேயே பணக்கார கடவுள் அப்படின்னு பார்த்தா பெருமாளை தான் நாம சொல்லுவோம். ஆனா அந்த பெருமாளுக்கே ஒரு பண நெருக்கடி வரும்போது குபேரரிடம் கடன் வாங்கியதாக நாம கேள்விப்பட்டிருக்கோம். குபேரர் நிறைய சொத்துக்களுக்கு அதிபதி. ஆனா குபேரருக்கே ஒரு போர்க்காலத்துல தன்னுடைய அத்தனை சொத்துக்களையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. அப்போ அவர்கிட்ட அந்த அத்தனை செல்வங்களும் கரைந்தது. இத தாங்கிக் கொள்ள முடியாத குபேரர் என்ன பண்ற, சிவபெருமான் கிட்ட போய் கேட்கிறார். சிவபெருமானே, என்னுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னு தெரியல, நான் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணும், அதோடு இல்லாமல் நிறைய தேவர்களினுடைய பணத்தையும் சொத்துக்களையும் பார்த்து கொள்ளக்கூடிய அரிய ஒரு பொறுப்பை எனக்கு நீங்க கொடுத்தீங்க, ஆனா அந்த அத்தனை செல்வங்களையும் நான் இழந்துட்டேன் போர்ல, அதனால மீண்டும் எனக்கு அத்தனை செல்வங்களும் வந்து சேரணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாராம். உடனே சிவபெருமான் என்ன சொன்னாராம், நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஒரே ஒரு விஷயம் பண்ண, அதாவது நெல்லி மரங்களை வளர்த்து அதற்கு தினம் தினம் பராமரித்து வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே குபேரனும் என்ன பண்ணாராம், நிறைய நெல்லி மரங்களை வளர்த்தாராம். தினந்தோறும் அதற்கு தண்ணீர் விட்டாராம், தினந்தோறும் அதற்கு பராமரிப்பு செஞ்சாராம். அந்த நெல்லி மரங்கள் வளர ஆரம்பிச்சது. அதே மாதிரி அந்த நெல்லி மரத்துல பூ விட ஆரம்பிச்சது, பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சது, காய்கள், அந்த காய்கள் கனிகள் ஆச்சு. இந்த கனிகள் ஆகிற அந்த டைம்ல இந்த குபேரரை எதிர்த்த அரசன் கூட குபேரரை தேடி வந்து கப்பம் கட்டினானாம். அந்த அளவுக்கு அந்த நெல்லி மரங்கள் வளர 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 குபேரனுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு செல்வமும் நல்ல ஒரு அந்தஸ்தும் உயர்ந்ததாம். இதற்கு பிறகு அந்த நெல்லி மரங்கள் நல்ல ஒரு நிலைமை, நல்ல கனிகள் தரக்கூடிய ஒரு மரங்களாக வளர்த்த பிறகு குபேரர் இழந்த அத்தனை சொத்துக்களும் குபேரருக்கு கிடைச்சதாம். ஆனா இந்த விஷயம் குபேரருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம். என்னடா இது, நம்ம எதுவுமே பண்ணல, ஆனா நமக்கு செல்வம் தேடி வந்து நம்மளை எதிர்த்த அரசனே நம்மளை தேடி வந்து கப்பம் கட்டுகிறானே அப்படின்னு நினைச்சாராம் குபேரர். அதே மாதிரி சிவபெருமான் கிட்ட கேட்ட பிறகு இந்த நெல்லி மரங்களை வளர்க்க சொன்னார். நாமும் வளர்த்தோம், நாம இப்ப பழைய நிலைமைக்கு வந்துட்டோம், அதனால சிவபெருமான் கிட்ட போய் நன்றி சொல்லணும் அப்படின்னு என்ன பண்ணாராம் குபேரர். சிவபெருமானை தேடி போனாராம். சிவபெருமான் கிட்ட நன்றி சொல்லிட்டு தன்னுடைய சந்தேகத்தையும் கேட்டாராம். சிவபெருமானே, எனக்கு ஒரு துன்பம் அப்படின்னும் போது உங்ககிட்ட வந்து கேட்டேன், நீங்க நெல்லி மரங்களை வளர்க்க சொன்னீங்க, நெல்லி மரங்களை நானும் வளர்த்த அந்த கொஞ்ச நாள்லயே நெல்லி மரங்கள் வளர வளர என்னுடைய இழந்த சொத்துக்கள் என்னை தேடி வந்தது, ஒரு நாட்டு அரசனே எனக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம் குபேரர். உடனே சிவபெருமான் சொன்னாராம், நீ வளர்த்தது நெல்லி மரங்கள் கிடையாது, மகாலட்சுமியை நீ வளர்த்திருக்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ குபேரர் கேட்டாராம், அப்படியா, என்ன சொல்றீங்க அப்படின்னும்போது அப்போ சிவபெருமான் சொன்னாராம், அதாவது ஒவ்வொரு நெல்லி மரமும் மகாலட்சுமி சுரூபம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் நெல்லி மரம் அப்படிங்கிறது முழு மகாலட்சுமி சுரூபம். அந்த நெல்லி மரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மகாலட்சுமியின் வாசம் கண்டிப்பாக இருக்கும், மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் சிவபெருமான். அதோடு இல்லாமல் நீ நெல்லி மரங்களை தினந்தோறும் பராமரிச்சு வந்த, நெல்லி மரத்துக்கு தினந்தோறும் தண்ணீர் விட்டு அதை ரொம்ப அக்கறையோட நீ பார்த்துக்கிட்ட, தினந்தோறும் நெல்லி மரத்தை வணங்கின, அதனால அந்த மகாலட்சுமி உனக்கு அத்துணை செல்வங்களையும், நீ இழந்த அத்துணை செல்வங்களையும் உனக்கு கொடுத்தா, இதுதான் வந்து உண்மை அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா இந்த நெல்லி மரங்கள் அப்படிங்கிறது மகாலட்சுமி சுரூபம், இது மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த நெல்லி மரங்கள் எப்படி உருவாக்குச்சு தெரியுங்களா? சிவபெருமான் கைலாயத்தில் அமிர்தத்தை பருகி கொண்டிருக்கும் பொழுது அந்த அமிர்தத்திலிருந்து சில துளிகள் கீழே விழுந்ததாம். அப்படி கீழே விழுந்த அந்த துளிகள் தான் நெல்லி மரங்கள் அப்படின்னு ஐதீகம் சொல்லுது. எது எப்படியோ ஒவ்வொரு வீட்டிலும் நெல்லி மரம் அப்படின்றது இருந்துச்சுன்னா நாம் இழந்த செல்வங்கள் மீண்டும் நம்மை வந்து சேரும். செல்வங்கள் மட்டும் கிடையாது, நாம் இழந்த சொத்துக்கள் நன்மதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த சொத்துக்களாகட்டும் நன்மதிப்புகளாகட்டும் பேர் புகழ் எதுவாக இருந்தாலும் மீண்டும் நம்மை வந்து அடையும். அந்த நெல்லி மரம் சின்னதா வச்சு அது வளர்ந்து கனியை நாம பறிக்கிற அந்த காலகட்டத்துக்குள்ளேயே நாம இழந்த அத்தனை செல்வங்களும் அத்தனை நன்மதிப்புகளும் அத்தனை சொத்துக்களும் நம்மை வந்தடையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால நெல்லி மரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் ஒவ்வொரு வீட்லையும். இன்னைக்கே உங்க வீட்டுல நெல்லி மரம் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நெல்லி மரம் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையா அந்த நெல்லிக்காய் இருக்கு பார்த்தீங்களா, நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் நெல்லிக்காயை வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல தலையில தேய்ச்சி குளிச்சிங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் உங்ககிட்டையும் கிடைக்கும் வீட்லையும் உண்டாகும் அப்படின்றது. அதோடு இல்லாமல் இந்த நெல்லி மரங்களை வளர்க்கும் போது நம்மளுடைய சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ரொம்ப தூய்மையாகும். இந்த ஒரு காரணம் தான் நம்ம கிணத்துல தண்ணி வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா பழங்காலத்துலலாம் இந்த நெல்லி மரத்தை கட் பண்ணும்போது அந்த கட்டையை வந்து அந்த கிணத்துல போட்டு வைப்பாங்க. அப்படி போட்டு வைக்கும்போது கிணத்துல இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் அந்த நெல்லி மரம் அந்த கட்டை வந்து தன்னுள் ஈர்த்து கொண்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய இனிமையான அந்த குணத்தை மட்டும் அந்த தண்ணீருக்கு கொடுக்கும். அதனாலதான் நாம நெல்லிக்காயை சாப்பிட்டு தண்ணி குடிக்கும்போது நமக்கு நாக்கு இனிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அது இந்த காரணத்தாலதான். அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு தண்ணி குடிக்கும்போது எப்படி நாம இனிமையை உணர்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய மனசுல இருந்து கூட அந்த இனிமையான குணம் அப்படின்றது வந்தது அப்படின்னா நமக்கு எதிரிகளும் கிடையாது. எதிரிகள் இல்லாத போது நமக்கு துன்பங்களும் வராது இல்லைங்களா. அதனால இன்னைக்குல இருந்து நெல்லி மரம் அப்படின்றத வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி நெல்லி மரம் வளர்க்க முடியல அப்படின்னாலும் தினம்தோறும் ஒரு நெல்லிக்காயை உங்க வீட்டுல வச்சிருந்தீங்க அப்படின்னாலே நீங்க இழந்த அத்துணை செல்வங்களும் அத்துணை சொத்துக்களும் அத்துணை நன்மதிப்புகளும் உங்களை வந்தடையும். சரிங்களா, இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தவறாம உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.